தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய திசை வழியை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தலாக தமிழக சட்டப்பேரவை 15வது சட்டப்பேரவைக்கான தேர்தலை நாங்கள் கருதுகிறோம். ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய தனி பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது தான் தமிழ்நாடு தொடர்ந்து சமூக நீதியின் தொட்டிலாக மாநில சுயாட்சியினுடைய அஸ்திரமாக சமூக நல்லிணக்கத்தின் தலை சிறந்த எடுத்துக்காட்டாக அமைவதற்கு உதவும். அந்த வகையில் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் அமைந்த குழுவினருடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பொதுச் செயலாளர் ப. அப்துல் சமது, உயர்நிலைக்குழு உறுப்பினர் பொறியாளர் ஷஃபியுல்லா கான் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினோம். மிக சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அனைத்தும் இறுதி செய்யப்படும். சார், கடந்த முறை 5 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டுட்டீங்க, இந்த முறை எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கீங்க, எவ்வளவுக்கு இறுதி செய்யப்பட்டிருக்கு, நாளை அப்போ ஒப்பந்தம் இது கையெழுத்தாகுமா சார்? கடந்த முறை போட்டியிட்ட அதே எண்ணிக்கையிலான தொகுதியை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நாளைக்கு அனைத்தும் இறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அறிவிப்பார். உதயசூரியன் சின்னத்தில் நிக்க வைக்கிற சிறிய கட்சிகள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. சின்னம் விஷயம் பேசப்பட்டதா, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கான தயாராக இருக்கீங்களா? ஒரு வேலை கூட அந்த கருத்து சொல்லப்பட்டார். இன்று எத்தனை இடங்கள் என்பது பற்றி மட்டுமே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இங்கே வந்திருந்தீங்க, அப்போ பேச்சுவார்த்தை அப்போ உங்களுக்கு அப்போ சீட்டு கொடுக்க முடியல, சட்டசபை தேர்தல் அப்போ உங்களுக்கு திருப்திப்படுத்த வகையில் இருக்குன்னு திமுக அப்போ உறுதி அளித்தது, அதை சுட்டி காட்டினீங்களா? எத்தனை தொகுதிக்கு கிட்டத்தட்ட திமுக தரப்பில் வர்றாங்க? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலின் போது எங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை. இந்த தேர்தலில் மட்டுமல்ல, வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நன்மையை பயக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். வேறு எதுவும் இஸ்லாமிய அமைப்புகள் திமுகவில் இந்த அணியில்? அது திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கேட்க வேண்டிய கேள்வி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.